ready. விவசாயிகளுக்கு 1 லட்சம் விவசாய மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். மின்சார இணைப்பு கோரி 4 லட்சம் விவசாயிகள் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சில பயனாளிகளுக்கு மின்சார இணைப்பிற்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தது முதலே ஏராளமான திட்டங்களை அறிவித்து அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். இந்த திட்டம் உழவர்களுக்கான என்பதால் அவர்களுக்கும் மட்டுமின்றி மாநில மக்களுக்கே உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து தர உதவும் மகத்தான திட்டம்தான் இது என்று அவர் கூறினார். ஆட்சிக்கு வந்த 4 மாதங்களிலேயே 1 லட்சம் மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கியிருப்பதாகவும் புதிய மின் திட்டங்களை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் சூரியசக்தி மின்சார உற்பத்திக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதன்படி திருவாரூரில் முதலாவது சூரியசக்தி மின் உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். மின்சார தயாரிப்பு என்பது மிகப்பெரிய செலவழிக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அதனால் முடிந்த அளவிற்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். கடந்த கால தவறுகளிலிருந்து துறை மீள்வதற்கு அமைச்சர் அதிகாரிகள் மட்டும் ஒழிச்சாப்பட்டது. பொதுமக்களாக இருக்கக்கூடிய தங்களால் முடிந்த அந்த ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும். உழவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு 1 லட்சம் உழவர்களுக்கு புதிய மின் இணைப்பு ஆணையை இன்று வழங்கியிருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் உழவு புரட்சிக்கு அடித்தளமாக அமையட்டும். உற்பத்தி பரப்பு அதிகமாக இது உதவிகள் செய்யட்டும். அனைவரும் சேர்ந்து இம்மண்ணையும் மக்களையும் காப்போம். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.